ஹாய், ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்ஸ் லைக் 7:05. ஸோ எனக்கு காலையில் 5 to 6, 6 to 7 ரெண்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு கிளாஸு. இன்றைக்கி எனக்கு வெட்னஸ்டே, ரொம்ப ஹாப்பி டே. ஏன்னா எனக்கு வெட்னஸ்டே ஈவினிங் எந்த கிளாஸும் கிடையாது, நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு லாக்டவுன் எல்லாம் முடிச்சு காலேஜில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ ஒரு பிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்டாக நான் என்னென்னலாம் என்னோடய எக்ஸாமுக்கு வந்து நான் கேரி பண்ணிவிட்டு போவேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த ஃபார்மோஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட் தான். ஸோ நான் கொஞ்சம் பேசிக்காக சும்பேறி என் பேலட் பார்த்திங்கன்னா நான் இப்படி வச்சுருப்பேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஊற போட்டிருந்தேன். ஸோ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். அங்கே பேலட் வந்து இருக்கும், இருந்தாலும் கூட எக்ஸாம் டைமில் வந்து நம்மளோட பேலட் எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னோடய பேலட் எனக்கு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் எனக்கு அந்த பாரோ பண்ணுறது எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் பிடிக்காது. ஏன்னா இப்போ நம்ம பாரோ பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவங்க முடிக்கிற வரைக்கும்னா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நானே என்னோடதை கேரி பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். எக்ஸாம் தான் நிறைய பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஆனால் என்னென்னா எங்களுக்கு ஆன் ஸ்பாட் வந்து டாபிக் தருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும்தான். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இது வாட்ஸ்அப்பில், ஐ மீன் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அதே மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி எனக்கு வந்து நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கீப் ஆன் எனக்கு கேட்டுட்டு இருந்த க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நாங்கள் ஆன்லைன் இது எக்ஸாமுக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தட்ஸ் குட். ஆனால் வந்து எதுவுமே எங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காய் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கே எதுவுமே தெரியலை. ஏன்னா நாங்கள் போய் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து காலேஜ்க்கே போய் தான் அப்ளிகேஷன் வாங்குவோம், டிடி வாங்குவோம் எல்லாமே. ஸோ ஆனால் இந்த தடவை எப்படி உங்களுக்கான ஆன்லைனில் வைக்கிறதுனால அதோடய ஃபார்மேட் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அப்ளை பண்ணவங்கக்கிட்டலாம் நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்களா என்னென்னுட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ளை பண்ணதையே தான் எங்களுக்கு வந்து ஒரு 13 பேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஒரு ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி இது காலேஜிலேருந்து ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் சென்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கூகுளில் போனீங்கன்னா காலேஜோட நம்பரே இருக்கும். நீங்கள் எந்தெந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கும்பகோணம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கும்பகோணம் காலேஜோட நம்பர் வந்து கூகுளில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா சென்னை காலேஜோட நம்பர் வந்து கூகுளில் இருக்குது. அதனால் நீங்கள் எடுங்க, எடுத்துகிட்டு காலேஜுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜ்க்கே போய் கேளுங்க. ஏன்னா காலேஜஸ் எல்லாமே திறந்துருச்சு. ஸோ வழக்கம் போல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணுன்னா இந்த தயவு செஞ்சு போய் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போவே லேட்டு. ஏன்னா 13th வரைக்கும் தான் அப்ளிகேஷன்ஸ் டேட் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 15. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. ஸோ டேரெக்டாக காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதில் ரெஸ்பாண்ட் பண்ணலையா டேரெக்டாக கொஞ்சம் காலேஜுக்கே போயிடுங்க. நீங்கள் எதுவும் வந்து லேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். ஓகே, நான் ஆக்சுவலாக இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி எக்ஸாம் டேட் எப்போ? இருங்க, இது வாஷ் பண்ணிட்டு தண்ணி சவுண்ட் கேட்கும். என்ன மாதிரி நீங்கள்லாம் இருக்காதீங்க, போகவே மாட்டேங்குது பார்த்தீங்களா?
அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த க்வெஸ்டன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போன்னெலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக 13th அப்புறம் தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்லி 17th, 18th உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலை. ஆக்சுவலாக எங்களோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் எனக்கே தெரியலையே. மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்குமே எக்ஸாம் இருக்குது. அரியர் எழுதுகிறவங்க அவங்க இவங்களுக்குலாம் எக்ஸாம் இருக்குது. அதனால் செப்டம்பர் 30 அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. கம்பல்சரி போர்ட்ரேட் கற்றுக்கோங்க, வாட்டர் கலரும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கோவில் திருவிழா ரயில்வே ஸ்டேஷன் தீமு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதையும் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நிறைய பேர் இப்போ போய் ஆன்லைன் கிளாஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போலாம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஐ மீன் எக்ஸாமுக்கான அந்த ஸ்கெட்யூல் பேச்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. எல்லோரும் இப்போ வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ எதுவும் பர்சனலாக எதுவும் கிளாஸ் இப்போ எடுக்கிறது இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஏதாவது க்வெஸ்சன்ஸ்னால் நீங்கள் எனக்கு அதில் கேளுங்க. ஓகே, அப்புறம் வேறு என்னது, இதுதான் மாற்றி மாற்றி கேட்டிருந்தீங்க எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா அது இதுன்னுட்டு. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஏறிட்டே தான் போகுது, அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா, நான் என் பேலட்டை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போஸ்டர் கலர். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பெயிண்ட் ரிலேட்டடாக தான் எதாவது தருவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது டை அண்ட் டைலாம் வரும், இந்த துணிக்கு சாயம் போடுவாங்க இல்லையா. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கூட வரும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாவது டிசைன் பேஸ்டில் தருவாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய ஐடியா. ஸோ அதனால் நான் வந்து போஸ்டர் கலர் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற ப்ரஷஸில் வந்து கொஞ்சம் ப்ரஷஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு போனோன்னா எல்லோரும் கேட்பாங்கள்ல, அப்போ ஈஸியாக நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரஷஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்கோ நான் அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் கொண்டு போகிறேன். ஸோ அது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்டட் ப்ரஷஸாக கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால இது வந்து எங்கள் காலேஜில் கொடுத்தது தான் இந்த மெட்டீரியல்லாம். ஸோ இது வந்து நான் என்னோடய பர்சனல் ப்ரஷஸ், இது நான் வீட்டில் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரஷஸ் இது. ஸோ இது வந்து காலேஜில் கொடுக்குற ப்ரஷஸ். ஆனால் நான் எக்ஸாம் டைமுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இதோடய டிப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரஷஸ் வந்து எடுத்து வச்சுருவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வேணும் அப்படின்னும் போது நான் கொடுத்துடுவேன். ஸோ அதனால் அது அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கிளாத்து துடைக்கிறதுக்கு, ப்ரஷ் துடைக்கிறதுக்கு, இல்லை சப்போஸ் இன்கேஸ் நம்மளோட பேப்பரில் ஏதாவது விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி டைமில் துடைக்கிறதுக்காக நல்லா யூஸ் பண்ண காட்டன் கிளாத்து அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலட். ஸோ ஃபைனலாக சண்டை போட்டு போராடினதுக்கப்புறமேட்டு பேலட் வந்து இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ பேலட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பவுச்சு. ஸோ இந்த பவுச் இருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பவுச்சு, என்னோடய பவுச்சில் வந்து இருங்க, வெளிச்சமே தெரியலல்ல. ஓகே, இப்போ வெளிச்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பவுச் இது. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லோ டைப் இருக்கும். ஆப்வியஸ்லி வாட்டர் கலர் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் செல்லோ டைப் கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மார்க்கர், பென்சிலு, அப்புறம் கேர்ள்ஸ்னாவே லிப் பாம் இல்லையா, ஸோ அதனால் லிப் பாம். அதுக்கப்புறம் ஷார்ப்னர், எரேசரு, சின்ன ஸ்கேல் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லந்தா ஸ்கேலு, இது வந்து திக்காக இருக்கும் இந்த ஸ்கேலு. ஸோ அதனால் இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு போவேன். நான் வந்து சின்ன ஸ்கேல் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நான் சின்ன ஸ்கேலை வச்சு நான் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் கவர் பண்ண முடியும் என்னால். அதனால் நான் சின்ன ஸ்கேல் கொண்டு போவேன். அப்புறம் இது வந்து பவுச்சு. ஸோ இதில் வந்து அந்த பேசிக்கான ஷார்ப்னரு, ஸ்கே இது, பென்சிலு, எரேசரு, ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார்கோல் இது.
சுதா அப்படின்ட்டு இது வந்து க்ரையான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சார்கோல், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது, ஷேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது இப்படி இருக்கும், ஈஸியாக வந்து உடஞ்சிரும். ஸோ இது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து இதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா கையை கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸு, பென்சிலு, அப்புறம் அந்த கலர் பென் கொஞ்சம் வச்சுருப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் யூஸ் ஆகும் திடீர்னுட்டு அப்படின்றதுனால. ஸோ அதெல்லாம் தான். அப்புறம் வந்து ஸ்டெட்லர் இருக்கும் ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக, ஸ்டெட்லர் பென்சிலு. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் என்னோடய பவுச்சில். நான் மேக்ஸிமம் எல்லாமே என்னோடது கேரி பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேலட்டு, கிளாத்து, அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ. டிஷ்யூ வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை நான் வாங்கி வந்து பேக்கில் போட்டுடுவேன். ஏன்னா நான் கர்ச்சீஃப் வந்து ரொம்ப தொலைச்சிட்டே இருப்பேன் நான், அது ஏன்னே எனக்கே தெரியலை. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா 35 ருபீஸ் தான் இது. ஸோ அதனால் நான் இது மாதிரி ஒன்று வாங்கி பேக்கில் போட்டுடுவேன், ஸோ தட் எப்போவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து சானிட்டரி நாப்கின்ஸ், ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் இது வச்சுருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் நான் எக்ஸாமுக்கு வந்து நான் கேரி பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து பேக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸு. ஸோ பர்ஸையும் நான் வந்து கொண்டு போவேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நகை சீட்டெல்லாம் கட்டுவேன், அதனால் அந்த கேஷெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி இதையும் காமிச்சிட்றேன், வாட் இஸ் இன்சைட் மை பர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நகை சீட்டு கட்டுவேன் ஜுவல்லரிக்காக. நான் கொஞ்சம் ஜுவல்லரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜுவல்லரி பைத்தியம் கூட சொல்லலாம். கேர்ள்ஸ் வந்து ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தப்பே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜுவல்லரியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கட்டாதவங்க கூட கட்டுங்க. மாதம் ஒரு 500,000 கட்டினீங்கன்னா கூட போதும், அழகாக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மோதிரமோ இயரிங்கோ ஏதோ ஒன்று வாங்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சரவணா ஸ்டோரில் கட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, ஸோ அந்த கடையில் கட்டுவேன். ஏன்னா சரவணா ஸ்டோரில் நம்மளால் வந்து அடிச்சு பிடிச்சி பேச முடியாது, அவன் கொடுக்குறது தான் வாங்க முடியும், ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு. இங்கே வந்து நம்மளால் பேசி வாங்க முடியும். மீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூப்பனு, அதுக்கப்புறம் இது வந்து சார்ஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பல அந்த ஃபார்மு. அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இருக்காது என் பர்ஸில். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கேஷு, அப்புறமேட்டு இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ திடீர்னு காலேஜில் கேட்பாங்க அதுக்காக, அப்புறம் ஏடிஎம்மு, அப்புறம் ஃபுட் கோர்ட் கார்டு. ஸோ இதெல்லாம் தான் எப்போவுமே என்னோடய பேக்கில் வந்து நான் யூஸ்வலாக கேரி பண்ணுவேன். மற்றபடி வந்து நோட் புக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் காலேஜ்லேயே வந்து எங்களுக்கு கபோர்ட் இருக்கும், ஸோ நான் அதனால் அங்கேயே வச்சுருவோம். ஏன்னா சார்ட் பேப்பர் அதெல்லாம் வீட்டுக்கு டெய்லி கொண்டு வந்து கொண்டு போனால் ஆப்வியஸ்லி டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து அங்கேயே மேக்ஸிமம் வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் கொண்டு போவேன். ஸோ இப்போ இந்த ப்ரெஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, ப்ரெஷ்ஷஸை வந்து நான் கொஞ்சம் பேக் பண்ணுவேன். எப்படி பேக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். நான் ஒரு பிளாக் கலர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு டிஷர்ட்டு, ஐடி கார்டு, வாட்சு, அப்புறம் என்னோடய இயர்பாட்டு, ஃபோனு. ஸோ நான் இது தான் நான் இன்றைக்கி காலேஜுக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன். ஸோ ரெடி ஆகிடலாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8 மணி தான் ஆகுது. ஓகே, 8 கூட ஆகலை, நான் ஒரு 8:00 ரெடி ஆகிடுவேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் ரெடி ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியை போட்டு நல்லா தூங்கிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இயர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்கும். ஆனால் நான் ரெடி ஆகிட்டு தலையை எல்லாமே சீவிடுவேன், சாக்ஸ்லாம் எல்லாமே நான் போட்டு பக்கா ரெடி ஆகிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஸோ தட் அப்போ அப்படியே எழுந்திரிச்சு காலேஜ் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாராவது இதை ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும், சீரியஸாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிடுறேன், ரெடி ஆகிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு நான் தூங்க போவேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டு ஹாய். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ பேக் எல்லாமே ரெடி தான். ஸோ காலேஜ் போக வேண்டிய நேரம். ஸோ வாங்க காலேஜுக்கு போகலாம். எங்கள் காலேஜ்க்கு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் காலேஜில் எப்படின்னா செவர் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இஷ்டம் போல் வந்து அந்த வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணலாம். ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. ஸோ நான் காலேஜுக்கு வந்துட்டேன், கிளாஸ்க்கு போகலாமாங்க.
பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்துட்டோம். எக்ஸாம் ஹாலில் தான் உட்காந்துருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் சார்ட் பேப்பர் எல்லாமே போயிடுச்சா? ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.